ஒரு சம தண்ணி எடுத்துக்கங்க அத தோசக்கல்ல ஊத்தி அதுக்குன வளக்கமா ஒரு வளக்கமா வச்சிருப்பீங்கல ஆமாங்க அத அடி பக்கமா திருப்பி சரிங்க வரட்டு வரட்டு வரட்டுன ஒரு நாலு இழுப்பு இழுத்து சரிங்க நல்லா கழுவி விட்டுங்க சரிங்க ஒரு கிண்ண நிறைய மாவு எடுத்து பெரிய ரவுண்டாவும் இல்லாம சின்ன ரவுண்டாவும் இல்லாம சரிங்க பொதுவா ஒரு ரவுண்ட ஊத்தி நாலஞ்சு வெங்காயத்தை போட்டால படி படி படியா நறுக்கி அப்படியே மேலாப்ல பர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு நீலமான கேரட் எடுத்து அதையும் படி படியா நறுக்கி சரிங்க அப்படியே மேலாப்ல பர 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 தூவி விட்டு சரிங்க ஒரு 16 கரண்டி நெய் எடுத்து சரிங்க அதுல 6 கரண்டி நெய் ஃபுல் சைடு அப்படியே லேசா வளாவி விட்டு சரிங்க 10 கரண்டி நெய் தோசைக்கு வெளி சைடு அப்படியே மேலாப்ல வளாவி விட்டு சரிங்க இட்லி பொடி இருக்குதுடா அத அப்படியே அள்ளி மலை சாரல் மாதிரி அது மேலாப்ல பர 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 பரனு அப்படியே பேய விட்டு சரிங்க பொத்துனாப்ல அப்படியே பரத்து இப்படி ஒரு பரத்து அப்படியே பரத்தி விட்டு அப்படியே ரெட்டி கலர்ல முருக 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 விட்டு அழகா மடிச்சு கம கம கமன்னு ஒரு ஊத்தப்பத்தை எடுத்துட்டு வாங்க சரிங்க